ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வயசு 65. நான் 8 வருஷமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் மூட்டு வழியாக. அதுலேயும் 6 மாதம் நடக்க முடியாமல் கொஞ்சம் போக்கரில் நடந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்தேன். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஆப்ரேஷனுக்கு முன்னால் கால் வளைஞ்சி நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். இப்போ நேராக ஸ்ட்ரெயிட் ஆகிருக்குது, நடக்கிறது லேஸ் ஆகிருக்குது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்போ நடக்க ஆரம்பிச்சிங்க? அடுத்த நாளே நடக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் 3 நாள் கழிச்சு அடுத்த நாள் செய்தும் நடக்க வச்சாங்க. எனக்கு ரெண்டு பேர் சரியாயிட்டு சுகம் ஆயிட்டு. நீங்க எதிர்பார்த்து வந்த ஒரு திருப்தி இருக்கா உங்களுக்கு? திருப்தியா இருக்கு. அதெல்லாம் வந்து ரெண்டாவது எனக்கு நல்ல திருப்தி. இப்போ நீங்க ஸ்ரீலங்காவில் இதே ட்ரீட்மெண்ட்டுக்கும் இப்போ இந்தியாவில் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அங்கே ஒரு கால் செய்து ஸ்ரீலங்காவில் 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த கால் செய்யணும்னு சொன்னாங்க. இங்கே 3 நாள் இடைவெளியிலே 2 இன்ச்சாலே எனக்கு நல்ல திருப்தியா இருக்கு. வீட்டு அறிக்கைக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனி இதே கரிதான் தான் இருந்தேன். இந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கனவா இது கனவா நனவாண்ட மாதிரி இருக்கு. இப்போ இப்போ நிலைமையை பார்க்குற உடனே எங்களை மச்சான் நிலைமையை. ஆனால் இந்த நிலைமை இந்த எங்களுக்கு எங்களோட இந்த செஞ்ச இந்த டாக்டர் ராஜ் கண்ணா எங்களுக்கு இந்த எங்கள் நாட்டில் அனைவருக்கும் ஒரு உதவியாக இருக்க வேண்டும். அவங்களோட பணியாக நான் வேண்டிக்கொள்கிறேன். அவங்களோட உதவி எங்கள் நாட்டுக்கு மக்களுக்கு எந்த நேரம் தேவை, அவங்களோட அட்வைஸ் எந்த நாளும் தேவைப்படும். அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம்.